السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, துவா மனனம் என்ற தலைப்பில் திருக்குறானிலும் நபி மொழிகளிலும் சொல்லப்பட்டுள்ள பல துவாக்களை நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த வகையில் நல்ல குழந்தைகள் உருவாவதற்கு இறைவனிடத்தில் கேட்க வேண்டிய பிரார்த்தனையை நம்ம கடைசியாக அறிந்து கொண்டோம். நல்ல குழந்தைகள் உருவாக வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு மட்டுமல்லாமல், நம்முடைய குழந்தைகளை நல்ல குழந்தையாக நாமே வளர்க்கவும் முயற்சிக்க வேண்டும். அந்த வகையில் தொழுகை என்ற கடமையை நாமும் நிறைவேற்றி நம்முடைய பிள்ளைகளையும் தொழுமாறு நாம் ஏவ வேண்டும். ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கத்தில் லாயிலாக இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு இஸ்லாம் நம் மீது சுமத்தியுள்ள இரண்டாவது கடமை இந்த தொழுகை என்ற கடமை. மறுமை நாளையில் முதன் முதல்ல விசாரிக்கப்படக்கூடிய வணக்கம் இந்த தொழுகை என்ற வணக்கம். வணக்க வழிபாடுகளை எல்லாம் விசாரிக்கும் பொழுது முதல்ல தொழுகையைத்தான் விசாரிப்பான். தொழுகையை புறக்கணித்தவர்களுக்கு சக்கரி என்ற விசேஷ நரகம் இருக்கிறது என்றெல்லாம் திருமறை குர்ஆன் தொழுகையை நமக்கு எச்சரிக்கிறது. தொழுகாவிட்டால் நரகத்திற்கு செல்ல வேண்டி வரும் என்று எச்சரிக்கை செய்கிறது. இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தொழுகை அனைத்து இறை தூதர்களாலும் தங்களுடைய சமுதாயத்திற்கு சொல்லப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்கக்கூடிய இந்த தொழுகை விஷயத்தில் நாமும் பேணுதலாக இருந்து நம்முடைய சந்ததிகளையும் தொழக்கூடியவர்களாக நாம் மாற்ற வேண்டும். நாம் பயிற்சி கொடுப்பதோடு இறைவன்ட்டு அதை நாம் ஒரு பிரார்த்தனையாகவே வைக்க வேண்டும். இறைவா, என்னையும் என்னுடைய சந்ததியினரையும் தொழக்கூடியவர்களாக நீ ஆக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்திக்க வேண்டும். அப்படி இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளையையும் பாலைவனத்தில் விட்டுவிட்டு, யாரும் இல்லாத ஒரு வனாந்திரத்தில் விட்டுவிட்டு, காபத்துல்லாவிற்கு அருகில் அல்லாஹ் அடையாளம் காட்டிய ஒரு இடத்துல விட்டுவிட்டு தன்னுடைய சந்ததியினருக்காக வேண்டி தன்னுடைய மனைவிக்காக நீண்ட ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த பிரார்த்தனையில ஒரு பிரார்த்தனை தான் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஒரு நபி கேட்ட பிரார்த்தனையாக இது இருப்பதால் இந்த துவாவை நாம் மனப்பாடம் செய்து கொண்டு நம்முடைய தொழுகையில் இதை வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது என்ன துவா என்று கேட்டால், ரப்பி ஜால் நீ முகீம சலாத்தி வமின் துர்ரியத்தி ரப்பனா வ தக்கப்பல் துவா. என் இறைவா, என்னையும் என் சந்ததிகளில் வரக்கூடியவர்களையும் தொழுகையை நிலைநாட்டுவோராக ஆக்குவாயாக. எங்கள் இறைவா, எனது பிரார்த்தனையை ஏற்பாயாக என்பது இந்த துவாவினுடைய பொருள். இந்த துவா திருக்குறானில் 14வது சூராவுல 40வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இதை மனப்பாடம் செய்யற மாதிரி நம்ம தெரிந்து கொள்வோம். ரப்பி ஜால் நீ, ரப்பி ஜால் நீ முகீம சொலாத்தி, ரப்பி ஜால் நீ முகீம சொலாத்தி, ரப்பி ஜால் நீ முகீம சொலாத்தி வமின் துர்ரியத்தி, வமின் துர்ரியத்தி, வமின் துர்ரியத்தி, ரப்பி ஜால் நீ முகீம சொலாத்தி வமின் துர்ரியத்தி ரப்பனா வ தக்கப்பல் துஆ, ரப்பனா வ தக்கப்பல் துஆ, ரப்பனா வ தக்கப்பல் துஆ, ரப்பி ஜால் நீ முகீம சொலாத்தி வமின் துர்ரியத்தி ரப்பனா வ தக்கப்பல் துஆ, ரப்பி ஜால் நீ முகீம சொலாத்தி வமின் துர்ரியத்தி ரப்பனா வ தக்கப்பல் துஆ. இந்த துவாவை இன்றைக்கு மனப்பாடம் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வேறு ஒரு துவாவை தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.